சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிட வளாகத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதிக்கு நினைவிடம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று முதல் முறையாக 110 விதியின் கீழ் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்திய அரசியலை வழிநடத்திய அரசியல் ஞானி முத்தமிழ் கலைஞர் என்று குறிப்பிட்ட அவர் தமிழ்நாட்டை முன்னணி மாநிலமாக மாற்றியதில் மு கருணாநிதியின் பங்கு மகத்தானது என்றும் கூறினார். 13 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 முறை முதலமைச்சராகவும் 50 ஆண்டுகள் திமுகவின் தலைவராகவும் மகத்தான பணியை ஆற்றியவர் மு கருணாநிதி என்றும் நவீன தமிழகத்தை உருவாக்கிய சிற்பி அவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். திருவள்ளுவர் பெரியார் அண்ணா ஆகியோரது கனவுகளை நிறைவேற்றியவர் மு கருணாநிதி என்றும் சுயமரியாதை ஜனநாயக பாதையில் 95 ஆண்டு காலம் உறுதியோடு இறுதி வரை வாழ்ந்தவர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஒரு சிலர் கனவு நகரத்தை அமைப்பார்கள், ஆனால் மு கருணாநிதி ஒரு கனவு மாநிலத்தையே அமைத்தவர் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அண்ணா நினைவிட வளாகத்தில் மு கருணாநிதிக்கு 39 கோடி ரூபாய் செலவில் 2.21 ஏக்கர் பரப்பளவில் நினைவிடம் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். முன்பே எழுத சொன்ன மக்கள் தொண்டர் அவர், அண்ணா நீ இருக்கும் இடந்தேடி யான் வருவரையில் இரவலாக உன் இதயத்தை தந்திடன்னா, நான் வரும்போது கையோடு கொணர்ந்து அதை உன் கால்மலையில் வைப்பேன் அண்ணா என்று 50 ஆண்டுகளுக்கு முன்னால் உறுதிமொழி எடுத்தவர் அவர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சோ லட்ச தொண்டர்களின் எஃகு இதயத்தை நம்பி நாம் கொடுத்த வாக்கை நம்முடைய உடன்பிறப்புகள் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு உறுதிமொழி தந்த உடன்பிறப்புகளின் தலைவர் அவர். அவர் பேரறிஞர் அண்ணாவுக்கு கொடுத்த வாக்கை அவரது தம்பிமார்களாகிய நாங்கள் காப்பாற்றினோம். இப்படி தன்னை தந்து இந்த தாய் நாட்டை உருவாக்கிய தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆற்றிய அரும்பணிகளை போற்றும் விதமாக அவரது வாழ்வின் சாதனைகளை சிந்தனைகளை மக்களும் வருங்கால தலைமுறையும் அறியக்கூடிய வகையில் நவீன விளக்கப்படங்களுடன் சென்னை காமராஜர் சாலை அண்ணா நினைவிட வளாகத்தில் 2.21 ஏக்கர் பரப்பளவில் ₹39 கோடி மதிப்பீட்டில் முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு நினைவிடம் அமைக்கப்படும். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு நினைவிடம் அமைப்பது சாலச் சிறந்தது என்றும் அப்படி நினைவிடம் அமைக்கும் பட்சத்தில் முதலமைச்சர் அவையில் குறிப்பிட்ட அவருடைய சிறப்பு அம்சங்கள் அனைத்தும் அந்த நினைவிடத்தில் இடம்பெற வழிவகை செய்ய வேண்டும் என்றும் இந்த நினைவிடம் அமைக்கும் திட்டத்திற்கு அஇஅதிமுக முழுமையாக ஆதரவளிப்பதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். முன்னதாக இதனை ஆதரித்து பாமகவின் ஜி கே மணி, பிஜேபியின் நயினார் நாகேந்திரன், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் செல்வ பெருந்தகை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் ஈஸ்வரன், அவை முன்னவர் துரைமுருகன், சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு உள்ளிட்டோர் ஆதரித்து பேசினர்.